தேவனுடைய வசனத்தின் நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. இந்த வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக எடுத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். த ரீஅஃபர்மேஷன், ரீஅஃபர்ம், மீண்டும் உறுதிப்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் பிள்ளைகள், நாம் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோமா என்பதை இந்த மாதத்தின் முதலாவது வாரத்திலே நாம் தியானித்தோம். நாம் பிள்ளைகளாக இருப்பது உண்மையானால் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கும். ஆவி என்னும் அச்சாரத்தை தேவ நமக்கு தந்திருக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை அவருக்குள் முத்திரை போட்டிருக்கிறார். இவைகளுடைய உறுதி நமக்கு இருந்தால்தான் நாம் அவருடைய பிள்ளை என்பது உறுதி. அதை குறித்து நாம் தியானித்தோம் கடந்த வாரத்திலே. இந்த பிள்ளை என்ற அடிப்படையில் வரும்பொழுது தேவனால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்மை குறித்து நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள், நமக்குள் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளை தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதன் அடிப்படையிலே தேவன் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். அவனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறினார். ஸோ நமக்குள்ளே ஒரு மூன்று தன்மைகள் இருக்கிறது. சரீரம், ஆத்மா, ஆவி என்று மூன்று தன்மைகள் இருக்கிறது. அதிலே நம்முடைய சரீரம் என்ன செய்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் என்ன, சரீரம் எப்படித்தான் இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய ஆத்மா என்றால் என்ன, அதுதான் நம்முடைய எண்ணம், மனம், சித்தம் என்று நாம் பார்த்தோம். அந்த எண்ணம், மனம், சித்தம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய ஆத்மாவுக்குள் பாவம் எப்படி பிரவேசிக்கிறது, அது எப்படி பாவம் செய்கிறதாக மாறுகிறது. ஸோ மாம்சத்தின் கிரியைகளை நாம் செயல்படுத்தும் பொழுது அது இச்சையை உள்ளே போய் கற்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கிறது என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களில் அநேகர் அந்த செய்தியை குறித்த நல்ல ஃபீட்பேக், நல்ல சாட்சிகளை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டீர்கள். ஒருத்தவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ வந்து என்ன நடந்தாலும் இது மாம்சமா இது ஆவியான்னு கொஞ்சம் நிதானித்து பார்க்கிற பாஸ்டர் அப்படிங்கிற அந்த உணர்வை தேவன் நமக்குள் தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த காலை நேரத்தில் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு காரியம் அடுத்ததாக பார்க்கிறது நம்முடைய ஆவி இல்லையா. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பெயர், சபைக்கு வருகிற குறிப்பாக பெந்தேகோஸ் சபைக்கு வருகிற எல்லாருக்கும் ஒரு பெயர் கொடுப்பாங்க. என்ன பெயர் சொல்லுவாங்க, விசுவாசிகள், வேற ஆவிக்குரியவர்கள், என்ன, வி ஆர் ஆல் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆர் ஸ்பிரிச்சுவல் பிலீவர்ஸ், ஆவிக்குரிய விசுவாசிகள். உண்மையிலே நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய விசுவாசிகள் தானா, அதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய விசுவாசிகள் எதை அடிப்படையாக வைத்து சொல்லுகிறோம் சொல்லுங்க. நம்மளை பார்த்து சொல்றாங்க ஆவிக்குரிய விசுவாசின்னு சொல்றாங்க. எதை அடிப்படையாக வைத்து ஆவிக்குரிய விசுவாசின்னு சொல்றோம், அல்லது எதை அடிப்படையாக வைத்து ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அடுத்து அதுக்கு அடுத்து சென்டென்ஸ் முடிங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் இருக்கிறார். எதை அடிப்படையாக வைத்து ஆவிக்குரிய சபை அல்லது ஆவிக்குரிய விசுவாசிகள் அல்லது ஆவிக்குரிய தலைவன் என்று எதை அடிப்படையாக வைத்து சொல்லுகிறோம். பெரும்பாலும் நம்ம எதை மீன் பண்ணுறோன்னா, இந்த சபையில் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரம்புகிறாங்கப்பா, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறோம், அப்படி தானே. ஆனால் வேதம் அப்படிலாம் சொல்லலை. ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய விசுவாசி, ஆவிக்குரிய சபை என்றால் நாம் நினைப்பது போல அல்ல. அது இன்னும் அது முற்றிலுமாக வேறுபட்டது, அதில் மேன்மையானது. ஆவிக்குரியவன் என்று சொன்னால் அவனுக்குள் இருக்கிற ஆவி அவனை நடத்த வேண்டும். அவனுக்குள் இருக்கிற ஆவியும் தேவனுடைய ஆவியும் இசைந்து வாழ்கிற ஒரு மனிதனுக்கு பெயர் தான் ஆவிக்குரியவன். அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்வோமானால் நாம் ஒருவர் கூட அப்படி சொல்ல முடியாது, நம்மில் அநேகர் ஆவிக்குரியவர்கள் அல்ல.
நம்ம எல்லாரும் பெரும்பாலும் எதைத்தான் செய்கிறோம், மாம்சம் என்ன சொல்லுதோ மனசு என்ன விரும்புதோ அதைத்தான் என்ன செய்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நாம் எல்லாரும் யாராக இருக்கிறோம், மாம்சீக கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம். கோபம் வருது, எரிச்சல் வருது, பொறாமை வருது, சண்டை வருது, யுத்தம் வருது, கலகம் வருது, இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம யாராக தான் இருக்கிறோம், இன்னும் மாம்சத்திற்குரியவர்களாகத்தான் இருக்கிறோம். ரோமர் 8 பவுல் சொல்கிறார், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. வாசிங்க அந்த வசனத்தை, ரோமர் 8:5 வாசிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்போ நம்ம மாம்சத்தின் கிரியைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவைகளை கவனம் செலுத்தி அது நம்முடைய ஆத்மாவை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், என்னதான் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவத்துக்குள்ள இருந்தாலும் நம்ம யாராகத்தான் இருக்கிறோம், மாம்சீக கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்போ நாம் ஆவிக்குரிய மனிதனாக, ஆவிக்குரிய விசுவாசிகளாக மாற வேண்டுமானால், இந்த சரீரம் ஆத்மா ஆவி என்று சொல்லப்படுகிறது, அந்த ஆவியை பற்றிய ஒரு தெளிவு வேண்டும். நம்ம போன வாரம் காட்டின அந்த பிக்சர் கொஞ்சம் காண்பீங்க. ஒரு 3 வட்டம் தான் வந்த எல்லாருக்கும் உடைய மனசில் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு பெரிய வட்டம் வெளியில் இருக்கிறது, அதுதான் நம்முடைய சரீரம், இந்த சரீரம். அதற்கப்புறம் ஒரு நடுவில் ஒரு சின்ன வட்டம் இருக்கிறது, அதுதான் நம்முடைய ஆத்மா. அதற்கடுத்து இன்னும் இன்னர் மோஸ்ட் பார்ட்டில் ஒன்று இருக்கிறது, அதுதான் என்னது, ஆவி. நம்முடைய சரீரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு நம்முடைய ஆத்மாவுடைய செயல்பாடுனா என்னன்னே தெரியல. அதை கடந்த வாரத்தில் பார்த்தோம், எண்ண மனம் சித்தம், நம்முடைய தாட், நம்முடைய இன்டலெக்சுவல், நம்முடைய அறிவு, ஞானம், புத்தி, இதெல்லாம் சேர்ந்தது அது ஆத்மாவில் ஒரு பார்ட். நம்முடைய அறிவு, நிறைய அறிந்து கொள்கிறோம், அறிந்ததை வைத்து நாம் சிந்திக்கிறோம். நம்முடைய சிந்தனை, சிந்தனையில் நல்ல சிந்தனை இருக்கிறது, கெட்ட சிந்தனைகள் இருக்கிறது. சிந்தனை, இந்த நல்ல சிந்தனையும் கெட்ட சிந்தனையும் வருவதற்கு காரணம் எது, சரீரம். மாம்சம் எதை இச்சிக்குதோ அதை உள்ளே போடும்போது அந்த சிந்தனை தவறாக மாறுகிறது, பாவத்தை பரப்பிக்க ஆரம்பிக்கிறது. அடுத்து நம்முடைய மனம், மனம் என்றால் இமோஷன், நம்முடைய உணர்ச்சிகள். உணர்ச்சிகள் என்று சொல்லும் பொழுது, நம்ம கடந்த வார்த்தையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம், மனசு வலிக்குதுங்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறேங்கிறோம், இதெல்லாம் நம்முடைய மனது அல்லது நம்முடைய இமோஷன்ஸ், அதுதான் நம்முடைய ஆத்மா. அடுத்து தீர்மானம் எடுக்கக்கூடிய சித்தம், த வில், நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று நாம் முடிவெடுக்கிறோமே, இந்த மூன்றும் சேர்ந்தது தான் நம்முடைய ஆத்மா என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். வேதத்திலிருந்து அதுக்கு சில உதாரணங்களை பார்த்தோம். சவுல் எப்படி அவன் மாம்சத்தின் வழியாக எப்படி பாவம் பிரவேசித்தது, முத மாம்சத்தை கரெக்டாக வச்சிருந்தான், காது கேளாதவனை போல இருந்தான், மாம்சத்துக்கு இடம் கொடுத்த பொழுது செவி கேட்டது, அது ஆத்மாவுக்குள்ள போச்சு, தேவனை விட்டு தூரமாய் விலகி போனார். சிம்சோன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது நன்றாக இருந்தான், மாம்சத்துக்கு இடம் கொடுத்தான், கண்கள் இச்சித்தது, அது உள்ளே போனது, ஆவிக்குரிய வாழ்க்கையை அவனுக்கு கெடுத்து போட்டது, தேவன் அவனை விட்டு விலகினார். யூதாஸ் காரியோத்து, அவனுடைய மனுக்கு 30 ஆடிக்கொண்டிருந்தது, அதில் கவனம் செலுத்தினான், தன்னுடைய ஆவியை கெடுத்து போட்டான், ஆத்மாவை பாவத்திற்கு உட்படுத்தினான், நான்று கொண்டு செத்தான். நல்ல உதாரணங்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த ரெண்டு விஷயம் நமக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மூன்றாவதாக ஆவி. இப்போ ஆவியை குறித்து வேதம் நிறைய சொல்லுது, இல்லை, வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் 700 அதிகமாக, more than 700 times ஆவி என்கிற வார்த்தை, எபிரேய வார்த்தை ரூவா என்றும், கிரேக்க வார்த்தையில் நியூமா என்று சொல்லப்படுகிற ஆவி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதில் பரிசுத்த ஆவியானவரை குறிப்பதற்கும் இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் முழு வேதாகமத்திலே வாசித்து பார்த்தால் 100 மேலான முறை, more than 100 times இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, அந்த ஆவி என்பது மனிதனுக்குள் கத்தர் வைத்த ஆவியை பற்றி பேசுகிறது. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், ஆவி என்று சொன்னவுடனே நம்ம சுவாசிக்கிற சுவாசம் என்று நினைக்காதீங்க, அது அது ஆண்டு நமக்கு சுவாசிப்பதற்கு கிருபை தந்திருக்கிறார் உயிர் வாழ்வதற்கு, அதல்ல, அதற்கும் மேலாக தேவனுக்கு சொந்தமான அந்த இன்னர் மோஸ்ட் பீயிங், இன்னர் மேன், உள்ளான மனிதன் என்று சொல்லுகிறோமே, அந்த உள்ளான அந்த அந்த ஆவி, அது தேவனுக்கு சொந்தமானது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால இது எப்பயுமே மண்ணுக்குரிய காரியங்களை தான் சிந்தித்து கொண்டே இருக்கும்.
மாம்சம் எப்பொழுதுமே மாம்சத்தை தான் நாடும், மாம்சத்தை தான் தேடும். இது எப்பயுமே வந்து வேர்ல்ட்லி கான்சியஸா தான் இருக்கும் இந்த பாடி. ஆத்மா, இது ஆத்மா எப்படின்னா சுயத்தை அடிப்படையாக வைத்தே எப்போதும் யோசிக்கும். எப்பயுமே நம்முடைய மனசு என்ன யோசிக்கும், நம்முடைய எண்ணம், எல்லாருடைய எண்ணமே என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும். பேதுரு ஒரு முறை கேட்டான், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், சர்ச்சுக்கு வந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும், தசமாபாகம் கொடுத்தா ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், உபவாசம் இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும், ஜபம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும். இப்படி நம்முடைய எப்பயுமே நம்முடைய ஆத்மா செல்ஃப் கான்சியஸா தான் இருக்கும். அது அது தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம கேட்குற பிரசங்கங்கள் அல்லது இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் பண்ணுகிற பிரசங்கங்கள் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆத்மா, அந்த செல்ஃப் கான்சியஸ் ரிலேட்டடாகவே பிரசங்கம் இருக்குது. அப்படிதானா பெருமாள்? நானும் அதை தான் பண்ணுறேன், நிறைய ஊழியர்கள் அதை தான் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்டா இருக்குது, நீ தசம பாகம் கொடுத்தால், நீ ஒரு மடங்கு பத்தில் ஒன்றை கத்தர் கொடுத்தால் நூறு மடங்கு உனக்கு திருப்பி கொடுப்பார்னா உடனே கைதட்டுறோம். நமக்குள்ள ஒரு இமோஷன் கிரியேட் ஆகுது. ஸோ ஏதோ சம்திங் எனக்கு கிடைக்கும், அதுக்காக கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால இன்னைக்கு பெரும்பான்மையான பிரசங்கங்கள் எல்லாம் எதை அடிப்படையாக வைத்திருக்குன்னா செல்ஃப் கான்சியஸ். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அது உண்மைதான், ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த கனம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஊழியத்துக்கு வருகிற ஆட்கள். உங்க பிள்ளைய கத்திர ஊழியத்துக்கு அனுப்புங்க, உங்க குடும்பத்தை கத்திர ஆசீர்வதிப்பார். இப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் விளக்கம் கொடுத்தாதான் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். உங்க பிள்ளைய அனுப்பி பாருங்க, ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா தான் கொஞ்சம் ஒரு அறகுற மனசோட பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புகிறோம். எப்பயுமே செல்ஃப் கான்சியஸ் இல்ல. ஆனா நம்முடைய ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, நமக்குள் கத்த தந்த தீபமா இருக்கிற அந்த ஆவி இருக்கு பாருங்க, எப்பயுமே அந்த ஆவி என்ன கான்சியஸ், காட்ஸ் கான்சியஸா தான் இருக்கும். தேவனை மையமாக வைத்து தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு, தேவனோடு இருக்க அந்த உறவுல தான், அதை மையமாக வைத்துதான் நம்முடைய ஆவி எப்பொழுதுமே செயல்படும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆவியை குறித்து பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு நாலஞ்சு வசனம் மட்டும் கொஞ்சம் வாசிங்க, எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. இவர் சொன்னது சரியா தப்பான்னு நீங்கள் ஒரு முறை வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சத்தத்தை கூட்டக்கூட, சரியா? நான் சொல்கிற வசனத்தை அப்படியே நம்பி வாசிங்க. சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். எந்த ஆவியுள்ளவரை ரட்சிக்கிறாராம், நறுங்குண்ட, விருப்பமுள்ள, ஏக்கமுள்ள, தாகமுள்ள, தவனமுள்ள ஆவியை கர்த்தர் ரட்சிக்கிறார். சரியா, இதுக்கு விளக்கங்கள்லாம் பின்னாடி பார்ப்போம். 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தாவீது ஜோமனுகிறார், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும். Renew my spirit. Renew your steadfast spirit. நிலைவரமான ஆவி, ஒரு ஸ்டெடி, ஒரு நிலைத்திருக்கிற ஆவி, அங்கங்க அப்படியே அலைபாயாம நிலைத்திருக்கிற ஆவியை என்னில் புதுப்பியும். யோவான் 13:21 இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவிலே கலங்கி. அப்ப சில நேரத்துல கலக்க எங்க வரும், ஆவிலே ஒரு கலக்கம். அடுத்து அப்போஸ்தலர் 17:16, அத்தனை பட்டணத்தில் காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டண விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு எதிலையா, ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. அவனுக்கு வைராக்கியம் எங்க வந்துச்சு, ஆவியிலே ஒரு வைராக்கியம் வந்தது. அடுத்து ரோமர் 8:15, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்ப நம்முடைய ஆவியில அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற ஒரு அனுபவத்துக்குள் தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. Mark 2:8, அவர்கள் தங்களுக்குள் இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து. அப்போ இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்,
ஆவியின் குணாதிசயங்கள் என்று எடுத்துக்கொள்வோமானால் நிறைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நறுங்குண்ட ஆவி, நிலைவரமான ஆவி, ஆவிலே உண்டாகிற கலக்கம், ஆவியில் உண்டாகிற வைராக்கியம், புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அடுத்து 2 கொரிந்தியர் 2:13 பவுல் சொல்றார், என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. மார்க் 2:8 தம்முடைய ஆவியில் அறிந்து. இது இதெல்லாத்தையும் கொஞ்சம் இது போல நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் வசனங்கள் வேதாகமத்தில் மனுஷ ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சற்று நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமானால் மனிதனுக்குள் தேவன் வைத்திருக்கிற உன்னதமான பகுதி, இந்த ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் மேன் இஸ் கால்ட் த ஸ்பிரிட். மனிதனுக்குள் தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த ஒரு அனுபவம், உயர்ந்த மேன்மையான ஒன்று, அதுதான் ஆவி. இந்த ஆவியை பற்றி நிறைய வசனங்கள் வாசிக்கும் பொழுது 3 காரியம் நம்முடைய ஆவியுடைய குணாதிசயம், இதுதான் நம்முடைய ஆவின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு 3 வார்த்தைகள். இந்த வார்த்தையில சொன்னா நமக்கு எளிதாக புரியும், ஆனா நம்ம இதுவரை தெரியாம இருந்தோம். அதான் உண்மை. நம்முடைய சரீரம் என்றால் அந்த சரீரத்துடைய கிரியைகள் நம்ம பார்த்தோம். நம்முடைய ஆத்மா என்றால் எண்ணம், மனம், சித்தம், 3 வார்த்தையில உள்ளடக்கிட்டோம். அதே போல ஆவி என்றால் 3 வார்த்தையில் உள்ளடக்கலாம். என்னென்ன வார்த்தைகள்? 1, மனசாட்சி. என்னது? அவர் கான்சைன்ஸ், மனசாட்சி. 2, உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், ஒரு உள்ளுணர்வு. 3, ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப், இந்த ஐக்கியம் என்பது தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், பொக்கிஷம். இதுதான் நம்முடைய ஆவி. அல்லேலூயா. 3 வார்த்தை என்னென்ன வார்த்தை சொல்லுங்க? மனசாட்சி, உள்ளுணர்வு, ஐக்கியம். ஐக்கியங்கிறது தேவனோடு உண்டாகிற ஐக்கியம், அப்படி வச்சுக்கலாம். நம்ம நான் நிறைய நேரங்களில் நான் யோசிக்கிறேன், இப்போ நிறைய வாசிக்கிறோம். இப்போ போன வாரம் செய்தி முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலே என்னுடைய ஆவிக்கு அமைதி இல்லாமல் போயிட்டு, நான் அடுத்த வாரம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணுமே, சரியாக சொல்லணுமே. ஏன்னா நம்ம ஒரு புது தியாலஜியை கொடுத்துடக்கூடாது, நூதனமான உபதேசத்தை சொல்லிடக்கூடாது, வேதத்துக்கு புறமானதை நம்ம யோசிக்கிற காரியத்தை சொல்லிடக்கூடாது. அதுக்காக நிறையா நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய ஊழியர்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். நான் கேள்வி கேட்டோடனே நிறையா பேருக்குள்ள அந்த அவேர்னஸ் வந்தது ஒழியாக எனக்கு ஆன்சர் கிடைக்கல. ஒருத்தட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்போ அவர் சைக்காலஜி கவுன்சிலிங்லாம் நிறையா முடிச்சிருக்கிறாரு, ஸோ உங்கள் சைக்காலஜிக்கு டேர்மில் இந்த சோல், ஸ்பிரிட், பாடி இதை பற்றிலாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நான் படிக்கவே இல்லை. நான் அவர் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறார், இதுவரைக்கும் படிக்கலைன்னு. இனிமேல் நான் கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு இந்த வாரம் ஃபுல்லாக அவர் சொன்னார். எனக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னு, தூங்க விடாமல் ஆக்கிட்டீங்க. நான் இப்போ ஃபுல்லாக வாசிச்சிட்ருக்கிறேன். அவர் எதெல்லாம் வாசிக்கிறாரோ எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாரு, ஆனால் எதுவுமே எனக்கு ஒத்து வரலை. ஸோ நிறையா வாசிக்க ஆரம்பிக்கிறேன், நிறையா சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ள முடிந்தது. உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் இதை சொல்கிறது தவறல்ல. இந்த ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படின்னு சொல்லி வாட்ச்மேனிங்கிற ஒரு ஆத்தர் புக் எழுதியிருக்கிறார், 3 வால்யூம் இருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் ஆங்கிலத்திலே வாசிக்க தெரிந்தவர்கள், 3 வால்யூம் புக் இருக்குது, அதை எடுத்து நிதானமாக வாசித்து பாருங்கள். அதில் ரொம்ப அழகாக அதை பற்றிய ரொம்ப சூப்பராக பிரித்து ரொம்ப அழகாக வேதத்தின் அடிப்படையில் எழுதியிருக்கிறார். அருமையான தேவனுடைய மனிதர், நான் அதிகமாக வாசிக்கிற ஒரு ஒரு ஆத்தருடைய ஒரு ஆத்தர் அவர். அவர் ரொம்ப அழகாக அதை பிரித்து சொல்லியிருக்கிறார். அதில் அவர் சொல்லும் பொழுது வேத வசனத்தோடு சில வசனத்தை ஒப்பிட்டு அதை வாசிக்கும் பொழுது தான் என்னுடைய ஆவிக்கு ஒரு அமைதல் உண்டாச்சு. ஓகே, இதுதான் சரி, வேதத்தின் அடிப்படையில் இதுதான் சரி, இதை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், மனசாட்சி. இதுவரைக்கும் நானே என்ன நினச்சேன்னா மனசாட்சி என்பது நம்முடைய ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டது என்று நினைத்தேன். ஆனால் அவர் சில விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது எஸ், மனசாட்சிக்கும் மனசுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனசுங்கிறது இமோஷனல் பீயிங், மனசாட்சி என்பது ஆவியோட, ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஆவியோட சம்மந்தப்பட்டது. சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். மனசாட்சி, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இது தப்பு இது சரிங்கிற உணர்வு எதை அடிப்படையாக வைத்து நமக்கு பெரும்பாலும் வருகிறது? ஏதோ ஒரு, இப்போ ரோட்ல போறோம், ரோட்ல போகும்போது இடது பக்கம் நடக்கணும் அப்படிங்கிறது தேசத்தின் சட்டம். அந்த சட்டத்தை அறிகிற அறிவு இருக்கிறதுனால இடது பக்கமா நடக்கிறோம். இந்த அறிவு எங்க உண்டாகுது? ஆத்மால உண்டாகுது. நிறைய நேரங்களில் ஆத்மாவிலேயே அறிவு இல்லாமல் இருக்குது. அது ஒன்றும் அது 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 இன்னொரு பார்ப்போம், நம்ம வரிசையை பார்த்து தியானிச்சிட்டே போவோம்.
இப்போ நம் சில நிறைய விஷயங்கள் நமக்கு யாராவது சொல்லி கொடுத்ததுனால படிச்சதுனால வலது கையில தான் சாப்பிடணும்னு யார் சொல்லி கொடுத்தா சொல்லுங்க. வலது கையில தான் சாப்பிடணும் யாருங்க சொல்லி கொடுத்தா? இந்த கையில இந்த வேலை தான் பார்க்கணும், இடது கையில தான் பண்ணணும், நம்ம யாராவது ட்ரைனிங் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாருக்கும் லெஃப்ட் ஹேண்டு தான் வேகமா வேகமா வரும், உடனே கையில ஒரு அடி போட்டு ஏ அந்த கை வச்சு சாப்பிடு. கை கொடுத்தா உடனே எல்லாருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் தான் வரும், ஏ ரைட் ஹேண்ட் கொடு, ஏதோ நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது தெரிந்தோ தெரியாமலோ அது அது என்ன கற்றுக்கொண்டதோ அது அப்படியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆயிருது, வலது கை கொடுக்க ஆரம்பிக்கிறோம், வலது கையில் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இது அறிவு. இந்த அறிவெல்லாம் ஆத்மாவில் உண்டாகிற அறிவு. ஆனால் என்ன அறிவு இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக சில விஷயத்தை செய்யும் பொழுது அறிவு எப்பயுமே நம்மளை சில நேரத்தில் மிஸ்பிஹேவ் பண்ண விடுறோம். என்ன சொல்லுவோம், துக்கமாக இருக்குது பாஸ்டர், அதனால கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டேன், ஐ மீன் டாஸ்மா கடை போய் தண்ணி சாப்பிட்டேன். என்ன துக்கமாக இருந்தாலும் என்ன வேதனையாக இருந்தாலும் இதை இதை நான் செஞ்சால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு உன் புத்தி சொன்னாலும் உன் மனசாட்சி சொல்லும் இல்லை இது தப்பு சொல்லுதான். என்ன அறிவை நீ ஃபீட் பண்ணி உன் ஆத்மால வச்சிருந்தாலும் அந்த அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலைமையில் உன் மனசாட்சி உன்னுடைய ஆவி சொல்லும் இது தப்பு தப்பு. சில நேரத்தில் இந்த சுபிசேஷம் சொல்லும் பொழுது சில நேரங்களில் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? சாரி, ரொம்ப அறிவோடு சில கேள்வி கேட்பாங்க, ஐயா இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் பரலோகம் அப்படிதானா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா யாருக்கும்? இயேசு இல்லாமல் எங்கே போக முடியாது? ஏன்னா இயேசு ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை எல்லாமே ஒருவனும் பிதாவிடத்தில் தானாய். இந்த எம்மதமும் சம்மதம் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லா நதியும் கடலில் தானே கலக்கிறது. ஸோ எல்லா மதமும் நம்மளை வைகுண்டத்தில் போய் சேர்த்துடும், சத்தியமாக சேர்க்காது. நீங்கள் இந்த சிறுவர் மலர், தங்க மலர், அப்புறம் நிறைய பேர் சில ஹோட்டல்லே போட்டிருக்கிறாங்க. போட்டி போட்டிங்கன்னா இங்கே ஒரு முயல் இருக்கும், இங்கே ஒரு கேரட் இருக்கும், இந்த கேரட்டை முயலிடத்துல கொண்டு போய் சேருங்கள், அல்லது கேரட் இருக்கும் இடத்துல முயலை கொண்டு போய் சேருங்கள், நிறைய கட்டம் போட்டிருக்கும். நீங்கள் எல்லா கட்டமும் கேரட்டை போய் சேர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் போனால் எங்கேயாவது போய் பிளாக் ஆகிடும். அதுக்குன்னு இருக்கிற பாதையில் வந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். ஏசு சொன்னார், நானே வழி, நானே வழி. அல்லேலூயா. நானே வழி. என்னை அல்லாமல் நம்முடைய ரட்சிப்புக்காக நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து வழியை ஏற்படுத்தின ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அல்ல, எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்க இந்த 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 வழி, இந்த இந்த பாதை, இதெல்லாம் நமக்கு தெரியும். இயேசுநாதர் தான் பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னு. இப்போ சிலர் அறிவோட கேள்வி கேட்பாங்க, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு காட்டுவாசி பறந்துட்டான், இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது, பைபிளே அவனுக்கு தெரியாது, அவன் செத்தா எங்கே போவான்? ரொம்ப அறிவாக கேள்வி கேட்பாங்க. அது அறிவுள்ள கேள்விதான், தப்பு கிடையாது, அந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அந்த அறிவுள்ள கேள்வியை நம்ம கேட்போம்னு நினைச்சு பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமா ரோமர் 2 அதிகாரத்தில் தெளிவா 2 வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்க, 2 அதிகாரம், ரோமர் 2:14 வாசிங்க. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். ஒரு வசனத்தில் 4 முறை நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம். நமக்கு இந்த நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியாது, கொஞ்சம் யோசிங்க, கவனிங்க. நியாயப்பிரமாணம்னா என்ன? மோசையின் காலத்தில் கர்த்தர் பிரமாணத்தை எழுதி கொடுத்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார். உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும், யாதொரு விக்கிரகத்தை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அடுத்து சொல்லுங்க, 3வது கட்டளை என்னது? உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 5வது கட்டளை, உன் தாயின் தகப்பனையும் கன பண்ணுவாயாக. 6வது, கொலை செய்யாதிருப்பாயாக. 7, அடுத்து
பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அடுத்து இச்சியாதிருப்பாயாக. பத்து கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இனி பத்து கட்டளை கொடுத்தா நம்ம கிளிப்பாடு கிளிப்புல மாதிரி அதை மட்டுமே சொல்லிட்டு இருப்போம்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடுத்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுடைய ஒழுக்க நெறி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். ஒழுக்க நெறியை சொல்லிக் கொடுக்கும்போது நீங்க பழைய பாட்டை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு ரெண்டு மூணு அதிகாரத்தை ஒதுக்கிறார். கண்டதை திங்காத, உலகம் சொல்லும் கண்டதை தின்னவன் குண்டன் ஆவான், என்னத்தினாலும் குண்டால ஆக முடியாது. அப்போ கண்டதை திங்காத, இதைத்தான் சாப்பிடணும், இதெல்லாம் அருவறுப்பு. ஏன் அருவறுப்புனாருனா அது வந்து ஏதோ ஒரு ஒரு சாஸ்திரத்துக்காக சொல்லலை, அது மனிதனுடைய சரீரத்துக்கு ஆகாது. எது ஒத்து வருமோ அதை சாப்பிடுங்க, எது ஒத்து வராதோ அதை சாப்பிடாதீங்க. ரொம்ப அழகா பிரமாணத்தை சொல்லி கொடுக்கிறார். நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி கொடுக்கிறார். நம்முடைய தலையில எண்ணெய் எப்படி இருக்கணும் சொல்லி கொடுக்கிறார். நம்முடைய தலைமுடியை எப்படி வெட்டணும் சொல்லி கொடுக்கிறாரு. பெண்கள் தன்னுடைய தலைமுடியை எப்படி வளர்க்க வேண்டும் சொல்லி கொடுக்கிறாரு. ஆண்கள் தன்னுடைய தாடியை எப்படி சரைக்கணும் சொல்லி கொடுக்கிறார். நான் சொல்ற வார்த்தை ஒரு மாதிரி கொலோக்கியலா இருந்தாலும் இட்ஸ் அ பைபிள் லாங்குவேஜ், பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கு. எல்லாத்துக்கும் மேல எப்படி டாய்லெட் போகணும் கூட சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க. உன் பாளையம் எங்கும் சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு சொல்றோம் இயற்கை உரம் சம்பந்தப்பட்ட டாய்லெட் அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு வருது. இதெல்லாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி மோசே காலத்திலே சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு குச்சை எடுத்துக்கணும், பாளையத்துக்கு புறம்பை போகணும், குழிய தோண்டணும், அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் மண்ணை மூடி குச்சை நட்டு வச்சிடணும். அடுத்தவன் போய் காலை மிதிச்சு மிதிச்சிடக்கூடாது. எல்லாத்துக்கும் பிரமாணம் கணவன் மனைவி உறவு, ஆண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் பிரமாணம். ஸோ ஒருத்தன் இதற்கு மீறி நடந்தா அது பாவம், அவனுக்கு தெரியுது. அதான் நியாயப்பிரமாணம், அது தெரியுது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நியாயப்பிரமாணம்னா என்னன்னே தெரியாது ஒருத்தன் பிறந்துட்டான், அவன் எப்படி நியாயப்பிரமாணத்தை முடி வாழ முடியும், அவன் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும், அவன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்னா அடுத்த வசனம் சொல்கிறது 15வது வசனம், அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதுனாலும். மனசாட்சின்னு ஒன்று ஆண்டவர் கொடுத்து அதுதான் ஆவி. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்கும், பிறந்த எல்லாருக்கும் என்ன இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் ஆவி இருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை, ரட்சிக்கப்படாதவனுக்கும் ஆவியை கத்தர் வச்சிருக்கிறாரு. அது அவனுடைய மனசாட்சி. அந்த மனசாட்சி கூட சாட்சி எடுக்கிறதுனாலும், அவன் படித்ததுனால அல்ல, கற்றுக்கொண்டதுனால அல்ல, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு சொந்தமான ஒன்று நமக்குள் இருக்கிறது, அந்த ஆவி, அந்த மனசாட்சி. அது குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று நம்முடைய சிந்தனையை ஒன்றை ஒன்று வகை தீர்க்கிறது. அல்லேலூயா. சொல்லுமா, மனசாட்சி சொல்லும், உணர்த்தும், உணர்த்தும். எலிசா கேட்கிறான், கேயாசியை பார்த்து, எப்பா நீ நாகம் என்கிட்ட பொய் சொல்றியே, நாகம்மான்கிட்ட போகும்போது என் மனசு உன்னோடு கூட போகவில்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த கேயாசுடைய மனசாட்சி அவனை குத்துது. ஏ நீ நாகம்மான்கிட்ட போய் வஸ்திரத்தை வாங்குற, பணத்தை வாங்குற, எலிசா என்ன ஆகும்? மனசாட்சி குத்துது. இது அறிவினால் உண்டானது அல்ல, இது கர்த்தருக்கு சொந்தமான ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால ஆவி நம்மோடு பேசுது, மனசாட்சி குத்துது. ஆமே. ஆனால் நம்மெல்லாம் பயங்கர விவரமான ஆட்கள். நம்ம என்ன செஞ்சிடுவோம், மனசாட்சியை பலவீனப்படுத்திடுவோம். அது ஒரு தடவை சொல்லுவோம், ரெண்டு தடவை சொல்லுவோம், 4 தடவை சொல்லுவோம், 10 தடவை சொல்லுவோம், கேட்காமே போயிட்டோன்னா அது அப்படியே ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். நான் இன்னும் உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். யோவான் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு உபச்சாரிய ஸ்திரியை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். பிரமாணம் என்ன சொல்லுகிறது? விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். பிரமாணம் சட்டம் சொல்லுது. இப்ப இயேசுநாதரை கொண்டு வர்றாங்க. இயேசுநாதரை கொண்டு வந்து அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னாங்க, நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில எழுதி கொண்டிருந்தார். அவர் ஏதோ சும்மா கோலம் போடுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தார். ஓயாம கேட்டுட்டே இருந்த உடனேயும் இயேசு நிமிர்ந்து அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அதை கேட்டு
தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருத்தரா போயிட்டாங்களா? ரொம்ப அழகா வசனம் சொல்லுது பாருங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன்னா, நான் இருக்கிற கல்லை எறிகிறதுக்கு துரத்திட்டு வந்தது யாரு தெரியுமா? ஆசாரியன், பரிசேயன், சதுசேயன், வேத பாரகர், அவங்களா ஒரு கூட்டமா தான் வர்றாங்க. ஏன்னா இயேசுவை குற்றம் சாட்டுறதுக்காக அப்படி கூட்டம் வரும்போது இயேசு சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறையை கடவன்னா, அந்த குரூப்ல ஒரு லீடர் இருந்திருப்பான் பார்த்தீங்களா? எல்லாருடைய கண்ணு முத யார் மேலதான் இருந்திருக்கும்? அந்த லீடர் மேலதான் இருந்திருக்கும். ஏ அண்ணாச்சு கண்ணில் எறிவார், இப்போ அண்ணன் முத கல்லறிவார், பின்னாடி நம்ம எரிஞ்சிடலாம். அவனும் கையெடுத்து கல் எடுத்து அப்படி எரியும் போது இயேசு நான் நினைக்கிறேன் அப்படி கொஞ்சம் முகத்தை பார்த்துருப்பார். அப்போ அந்த தலைவனுடைய மனசாட்சி குத்துது, ஏய் நீ பெரிய யோக்கியமா, நீ பெரிய பரிசுத்தவானா, நீ என்ன தப்பு பண்ண தெரியுமா அப்படின்னு அவன் மனசாட்சி அவனை குத்துறதுனால கல்லை எடுத்து எரிய போனவன், ஐயோ நம்ம கல்லை எரிஞ்சதுக்கு அப்புறம் ஏசுனாத நம்முடைய மனசாட்சி சொல்றது, ஏன்னா மனசுல இருக்கிறதுலாம் அவருக்கு தெரியுதுல்ல, அவர் சொல்லிட்டா என்ன செய்யணும், கல்லை எடுத்து எரிய போனவன் கீழே போட்டுட்டு சுத்தி சுத்தி பாக்குறான், மெதுவா நடைய கட்டுறான், பின்னாடி இருக்கிறவன் பாக்குறான், ஏ அண்ணனே கல்லெறியலன்னா நம்மளாம் ஏமாத்துறோம், நம்ம தலைவரே கல்லறியில அவர் மனசாட்சி குத்தி அவரே பாவின்னு ஒத்துக்கும் போது நம்மளாம் ஏமாத்திரம்ப்பா. பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க, மனசாட்சி குத்தும். என்னதான் நான் செய்யறது சரிதான்னு நீங்க ஆணித்தரமா சாதிச்சாலும் உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க சொல்றது சரியா தப்பா. ஆமென். ஏன்னா தேவனுக்கு சொந்தமான ஆவி ஒரு நாளும் பொய் சொல்லாது, ஒரு நாளும் பாவத்துக்கு உடன்படாது. மனசாட்சி வாதிக்கும், மனசாட்சி குத்தும், ஆனா நம்ம நம்மள அநேக நம்முடைய மனசாட்சி பலவீனப்படுத்திடுறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய் வளர்க்குறவங்க யாராக இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. உங்க வீட்டில் ஒரு பெரிய நாய் வளர்க்குறீங்க, நாய் ரொம்ப ஆக்ரோஷமா பார்த்தாலே பயங்கரமா இருக்குது. நான் உங்க வீட்டுக்கு விசிட்டிங் வரேன், நம்ம சர்ச் விசுவாசி வீட்டில் எந்த வீட்லையும் நடக்கலை, எந்த வீடும் நீங்கள் எல்லாரும் யோசிச்சுட்டு உங்கள் அதை அங்கே போயிடக்கூடாது. நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்தால் நாயை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, என்னை பார்த்தோன்னே உரும்புது பயங்கரமாக கொலைக்குது. உடனே அங்கே இருக்கிற ஆட்கள், பாஸ்டர் நம்ம நாய் தான் பாஸ்டர், ஒன்றும் செய்யாது பாஸ்டர், நம்ம நாய் உங்களை ஒன்றும் செய்யாது, எனக்கு பயமாக இருக்கே. அப்புறம் அந்த நபர், பாஸ்டர் நம்ம நாயோட கொஞ்சம் பழகிக்குவோங்க பாஸ்டர், விசிட்டிங் வர்றதுக்கு யாரோட பழக வேண்டி இருக்குது. இப்போ ஒருத்தர் ஒரு சரி அது வேண்டாம் நமக்கு, இப்போ நாயோட பழகிக்கோங்க பாஸ்டர். இப்போ அந்த வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு நான் பிஸ்கட் வாங்கிட்டு போறேனோ இல்லையோ, நாயோட பழகிறதுக்கு பிஸ்கட் வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ நாய்க்கு ஒரு பிஸ்கட் போடுறேன், அது என்ன பார்த்து உருமுது, ஒரு மாதிரி பார்க்குது, பிஸ்கட் திங்குது. டெய்லி நான் அந்த வீட்டில் போய் அந்த நாய்க்கு, நான் வீட்டுக்குள்ளே விசிட்டிங் போகிறதெல்லாம் ஸ்டாப் ஆகி இப்போ நாயோட பழக ஆரம்பிச்சாச்சு. இப்போ டெய்லி போய் அந்த நாய்க்கு நான் நினைச்சிறேன், பிஸ்கட் போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு வாரம் போட்டதுக்கப்புறம் அடுத்த வாரம் போனால் இப்போ நாய் என்னை பார்த்தேன்னு என்ன செய்யுது, வாலாட்டுது, ஊன்னு கத்திட்டு கீழே படுத்து என் கால் பக்கத்தில் படுத்துக்கிறது. மனசாட்சி அப்படி தாங்க, மனசாட்சி எப்பயுமே ஷார்ப்பாக இருக்கும், எப்பயுமே கூர்மையாக இருக்கும். நம்ம தப்புன்னா தப்புன்னு சொல்லணும், சரினா சரின்னு சொல்லணும். அதுக்கு வந்து நீ யார், எவர், என்ன படிச்சிருக்கிற, எவ்வளோ பெரிய ஆள், அது எதுவுமே அதுக்கு அவசியம் கிடையாது. நம்முடைய மனசாட்சி தெரியும் நம்ம செஞ்சு, தப்புனா தப்புன்னு சொல்லுவோம், சரினா சரின்னு சொல்லும். ஆனால் நம்ம தொடர்ந்து மனசாட்சியை பலவீனப்படுத்தும்படி அது சொல்கிறத எதுவுமே கேட்காம மீண்டும் 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 துணிகரமாக பாவத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னா மனசாட்சி அது பலவீனப்பட்டு போயிடும், ரொம்ப பலவீனப்பட்டுச்சு, ரொம்ப பலவீனப்பட்டு. என்ன பலவீனப்பட்டாலும் சில நாய் பாருங்க ரொம்ப பலவீனமாக இருக்கும், ஆனாலும் அந்நியன் ஒரு வரும் பொழுது தன்னால் முடிஞ்ச மட்டும் ஒரு சின்ன சத்தம் கொடுக்க தான் செய்யும். மனசாட்சி அப்படி தான், பலவீனப்படுத்தி மாம்சமும் மனசும் விரும்பினதையே தொடர்ந்து செய்யும் போது மனசாட்சி பலவீனப்பட்டு போயிடுது. அதனால தான் பாவத்தை ஆவலோடு பருகுகிற ஜனம், பாவத்தை விருப்பத்தோடு இச்சையோடு செய்கிற ஜனக்கூட்டம் பெருகி இருக்கிறது. வெளியில மட்டும் இல்லை, சபைக்குள்ளையும் பெருகி இருக்குது. ஏன்னா மனசாட்சி பலவீனப்பட்டு போச்சு. இவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்ல, சண்டை போடுறது தப்புன்னு தெரியும் ஆனாலும் சண்டை போடுவாங்க, பொய் பேசுறது தப்புன்னு தெரியும் ஆனாலும் பொய் பேசுவாங்க. அப்போய் பேசுனதுக்கு அப்புறம் மனசாட்சியும் அது தன்னால் இயன்ற மட்டும் அந்த உணர்த்துதலை கொடுக்கத்தான் செய்யும், ஆனாலும் தொடர்ந்து மனசாட்சி பலவீனப்பட்டு போகுது. பலவீனமான மனசாட்சி
இப்ப ரட்சிப்புன்னு ஒன்னு வரும்போது ஆண்டவர் முத எங்க தொடுறாரு தெரியுமா? சரீரத்தையும் மனசையெல்லாம் தொடதுல நம்முடைய ஆவியை கொஞ்சம் உயிர்ப்பிக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றான், கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டீர்களே. உயிர்ப்பிக்கப்படுதுன்னா சரீரத்தை பத்தி அவர் பேசல, அவருக்கு சொந்தமான அவருடைய ஆவி உயிர்ப்பெற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் நமக்கு அந்த பாவம் உணர்த்துதல் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னு அந்த உணர்த்துதல் வருது. அந்த அந்த கன்விக்ஷன், நான் பாவிதான் என்கிற ஒத்துக்கொள்கிற மனநிலை, அந்த அந்த ஆவி உயிர்ப்பெற்று மனசாட்சி உயிர்ப்பெற்று நம்ம செஞ்ச தவறெல்லாம் சுட்டி காட்டுது. ஏன்னா நீதிமொழியில் 20:27 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவி வாசிங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்திற்குள் இருக்கிறதெல்லாம் என்ன செய்தான், ஆராய்ந்து பார்க்கிறது. அந்த ஆவி உயிர் பெற்ற உடனே மனசில் இருக்கிறத உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து, இது தப்பு, இது பாவம், இது பாவம், இது பாவம்னு சொல்லுது. அந்த பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணும் பொழுது மனசாட்சி ரொம்ப ஷார்ப்பாகுது, ரட்சிப்பின் அனுபவம் உண்டாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாவம் செஞ்சா, அதுக்கப்புறம் ஒருத்தரோட சண்டை போட்டால் மனசில் அமைதியில் இருக்க மாட்டேங்குது. ஐயோ நான் அவங்களோட சண்டை போட்ட மனசு கஷ்டமாக இருக்கு. எப்போ அவங்களோட சமாதானமாகும் வரைக்கும் அது மனசாட்சி விடாது, போய் ஒப்புரவாகு, சரியாகு. அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஜோம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் வேத வாசிக்க முடியும், அதுக்கப்புறம் தான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ மனசாட்சி நம்மை கைட் பண்ணும், ரொம்ப அழகாக கைட் பண்ணும். ஏன்னா இது தேவன் தந்த ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆவியுடைய ஒரு தன்மை, இன்னும் ரெண்டு தன்மை இருக்குது. ரெண்டாவது ஆவியா, அந்த நமக்குள் இருக்கிற ஆவியுடைய இன்னொரு தன்மை என்னன்னா இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வு என்பது நம்முடைய புத்திக்கும் சிந்தைக்கும் அப்பாற்பட்டது. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த உள்ளுணர்வை நம்ம அனுபவிச்சிருப்போம். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஃபோர் வீலர் ஓட்டுறோம், டூ வீலர் ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டுறோம், வாட் எவர் இட் மேபி, ஏதோ ஒரு நம்ம ஒரு வாகனத்தை ஓட்டுறோம். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சில நிமிடத்திற்கு முன்னாடி எல்லாருக்கும் அந்த உள்ளுணர்வு வரும். வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. இந்த விபத்துக்கு மாத்திரம் அல்ல, நன்மையான காரியங்களுக்கும் தேவன் உள்ளுணர்வை கொடுக்கிறார். நமக்குள்ள அந்த அந்த இன்ட்யூஷனை ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்கிறார். நம்முடைய ஆவி ஜீவன் உள்ளதா, ஆவி பலம் உள்ளதா இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் அந்த உள்ளு உணர்வை நம்மால் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அதான் ரோமர் 8:14 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் ஒரு மரணம் நேரிட்டாலும் சரி, என்ன நல்லதோ கெட்டதோ எது நேரிட்டாலும் கண்டிப்பாக அந்த இன்ட்யூஷன் நமக்கு இருக்கும். மனசு நம்முடைய ஆவி பிரைட்டாக இருந்தால் இன்ட்யூஷனை நம்மளால் விளங்கி கொள்ள முடியும். நம்ம ஆவி பிரைட்டாக இல்லாமல் பலவீனப்பட்டுருந்துச்சுன்னா அந்த உள்ளுணர்வு வந்தும் நம்முடைய புத்திக்கு அது எட்டாது. நேற்று நடந்த சம்பவம் ஒரு 5 நிமிஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிறது ஒரு உள்ளுணர்வு வருகிறது. சாமுவேல்ட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஆண்டவரே என்ன செய்வது? கர்த்தர் ஒரு இன்ட்யூஷனை கொடுக்கிறார், ஒரு உள்ளு உணர்வை கொடுக்கிறார். நாளைக்கு இந்நேரத்தில் சவுல் என்ன ஒரு வாலிபர் வருவான். ஒரு இன்ட்யூஷனை ஆண்டவர் கொடுக்கிறார் 24 hoursக்கு முன்னாடி. அடுத்த நாள் அதே போல சவுல் வரான், அவன் ராஜாவாக்கப்படுகிறான். இன்னும் தன்னுடைய ஆவியை சரியா வைத்து கொண்ட ஏசாயா தீர்க்கதரிசி 500, 600, 1000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற காரியத்தை குறித்த உள்ளுணர்வை தந்தார். அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசனம். 1000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள் அதுதான், அதுதான் அந்த இன்ட்யூஷன். இந்த இன்ட்யூஷனை, இந்த உள்ளுணர்வை சரியாக அனுமதித்து அதை சரியாக விளங்கிக் கொள்ளுகிறவர்கள் மட்டுமே ஆவிக்குரியவர்கள். அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். இதை அடையாளப்படுத்தி இதிலெல்லாம் நீங்க வளரணும்னு சொல்லி கொடுக்கிற சபை தான் ஆவிக்குரிய சபை. சும்மா கையை தட்டிட்டு ஆரவாரம் பண்ணிட்டு போறது இல்லை. அதெல்லாம் இமோஷனல் கிறிஸ்டியன்ஸ், உணர்ச்சி வசப்பட்ட கிறிஸ்தவர்கள். சோ நமக்குள்ள அந்த அந்த இன்ட்யூஷன், அந்த உள்ளு உணர்வு, ஆண்டவர் தருகிற அந்த உள்ளு உணர்வு,
நம்ம எல்லாருக்கும் அந்த உள்ள உணர்வு இருக்கிறது. மத்தேயு 26:41 சொல்கிறது, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ. நம்ம சில நேரம் படுத்திருப்போம், மனசாச்சு, நம்ம ஆவி சொல்லும், ஜோமண்ணு ஜபமண்ணு ஜபமண்ணு, உள்ளுணர்வு வருதா? ஆனா மாம்சம் என்ன சொல்லுது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். இது மாம்சம் சொல்லும். ஆவி சொல்லும், இல்லை இல்லை, இப்ப நீ தூங்குற நேரம் இல்லை, இது நீ ஜோமண்ணு. ஆமே, சர்ச்சுக்கு வந்தாச்சு, பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறோம், உள்ளு உணர்வு சொல்லுது இது நல்ல பிரசங்கம் நல்லா கேளுன்னு, ஆனா மாம்சம் அப்படியே கண்ணை சொல்லுது, அப்படியே கண்ணு சொருகுது. சொருகுதா சிலருக்கு? மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவி நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வரப்பிரசாதத்தை, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கத்த நமக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க, எவ்வளோ நல்ல ஆண்டவர். மார்க் 2:8 ஏற்கனவே வாசித்தோம், அவர்கள் பேசுகிறதை தம்முடைய ஆவியில் அறிந்து, வாசிங்க அந்த வசனத்தை, அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து, த வேர்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் வேர்ட் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லுவார்கள், அது ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா தியானிப்போம். ஆவியில் அறிந்து அவங்க என்ன சிந்திக்கிறாங்கிறத கூட ஆவியில் என்ன செய்யறாரு, இயேசு அறிந்து, அந்த இன்ட்யூஷன். அது இயேசுவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். சிலர்கிட்ட பேசும்போது நம்ம பேசுற சில விஷயங்கள், ஆண்டவர் சில விஷயத்தை உணர்த்தி இதை பேசுன்னு சொல்லுவாரு, அவங்க சொல்லுவாங்க, நான் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்க எப்படி பேசுனீங்க, பிகாஸ் ஆஃப் த இன்ட்யூஷன் ஆஃப் ஸ்பிரிட், நமக்குள் தேவன் தருகிற உள்ள உணர்வு. அல்லேலூயா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த அந்த ஆவியை மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டோம்னா எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மேன்மை. அடுத்து நமக்கு நேரம் வேகமாக போகுது. மூன்றாவது வார்த்தை ஐக்கியம், தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம். இந்த தேவனோடு ஐக்கியம் என்பது ஆவிதான் தேவனோடு ஐக்கியமாகும். லூக்கா 1:47 மரியாள் பாடும்பொழுது பாடுறாங்க, என் ஆவி என் இரட்சகராக தேவனுக்குள் களி கூறுகிறது. அப்ப களி கூறுகிற அனுபவம் எங்க இருக்குது, ஆவியில தான் இருக்குது. அல்லேலூயா. இரட்சகராக தேவனுக்குள் களி கூறுதல். நம்ம ஒரு பாட்டு, நிறைய பாட்டுல எல்லாம் பாடுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கத்த சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம்னா அந்த வார்த்தைக்கு மீனிங்கே நமக்கு தெரியாது, அப்புறம் எங்க களி கூறுறது. இப்ப பாருங்க, இந்த மாம்சம் ஒரு அழகான சாரி அல்லது அழகான ட்ரெஸ், ஒரு மொபைல் பார்த்த உடனே மாம்சத்துக்கு ஒரு சந்தோஷம், வேகமா போய் எடுக்கிறோம், இது மாம்ச சந்தோஷம். ரொம்ப நாள் விரும்பின ஒண்ணு, ரொம்ப நாள் ஒரு ஆளை பார்க்கணும்னு ரொம்ப நாளா விரும்பின, திடீர்னு அந்த ஆளை பார்க்கறேன், என் மனசுக்கு சந்தோஷம். இதெல்லாம் இதுலதான் இருக்கும். ஆனா என் தேவனை தரிசிக்கும் பொழுது, என் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும் பொழுது மட்டுமே என் ஆவி களி கூறும். அல்லேலூயா. ஏன்னா அது 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 காட்ஸ் கான்சியஸ், தேவனுக்கு சம்பந்தமானது. இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னார், யோவன் 4:23 தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆராதனை எங்க பண்ணணும்னா ஆவியில ஆராதிக்கணும். ஆவி ஆவி எப்பவுமே இமோஷனுக்கு இடம் கொடுக்காது. ஆராதனை என்பது சரீரத்தில் ஆரம்பித்து ஆத்மாவுக்குள் ஊடுருவி பாய்ந்து ஆராதனை ஆவியில் ஆராதித்து முடிவடைய வேண்டும். நம்மலாம் 99% ஆராதனை மாம்சத்தில் ஆரம்பிக்கிறோம், சில ஆராதனை ஆத்மாவுக்குள்ள போகுது, அதோட ஸ்டாப் ஆயிடுறோம். ஆவியில் ஆராதிக்கணும். அதை பவுல் இன்னும் 1 Corinthians 14 சொல்லும்போது சொல்லுகிறார், 15:16 ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். விண்ணப்பம் எங்கிருந்து வரணும், ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். பாட்டு எங்கிருந்து வரணும், உள்ளிருந்து வரணும், அந்த ஆவியிலிருந்து வரணும். நான் ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஸ்தோத்திரம் எங்கிருந்து வரணும்,
சங்கீதக்காரன் ரொம்ப சொல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எங்க ருசிக்க முடியும்? மாம்பழத்தை மாம்சத்துல ருசிக்கலாம், ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை பல்ல வச்சு கடிச்சு ருசிக்க முடியாது, ஆத்மால தான் ருசிக்க முடியும். சாரி, ஆவில இன்னும் அந்த ஆவில தான் ருசிக்க முடியும். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன் என்று சொல்வது சரீரத்தில் அல்ல, ஆவிலை உணர்கிற அந்த அனுபவம். அல்லேலூயா. அதான் அதுதான் ஐக்கியம். அந்த இந்த ஐக்கியத்தை பத்தி பவுல் ரொம்ப அழகா ஒரு ஒப்புமையோடு சொல்லுகிறார். ஒன்னு குரந்தியர் 6:17 வாசிங்க, 16:17 வாசிங்க. ஒன்னு குரந்தியர் 6:16, 16:17 வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று, இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார் என்று சொல்லியிருக்கிறதை பாருங்க. இந்த இந்த பால் உறவு, செக்ஸுவல் அந்த அந்த உறவு, செக்ஸுவல் சின் என்று சொல்லப்படுகிற உபச்சார பாவம் செய்யும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் மாம்சம் அங்கு இணைகிறது. இணைந்த உடனே ஒரே மாம்சமாய் இருக்கிறார் என்று சொல்கிறோமே, இது மாம்சமும் மாம்சமும் சேருது. கணவன் மனைவி உறவை சொல்லும் பொழுது அவர்கள் இருவராயிராமல் இன்று முதல் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, ஒரே மாம்சம். இது மாம்சத்துடைய க்ளோஸ்னஸ். ஆனா அடுத்த வசனம் சொல்கிறது, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் ஒரே ஆவியாயிருக்கிறான். புரியும் நினைக்கிறேன். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய், நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் அப்படி இசைந்து, அதுதான் ஃபெலோஷிப், அதுதான் தேவனோடு உண்டாகிற ஐக்கியம். அந்த ஐக்கியம் வந்துருச்சுன்னா நம்முடைய ஆவி ரொம்ப பலனுள்ளதாக மாறும். ஆவி பலமுள்ளதாக மாறிடுச்சுன்னா மாம்சத்தின் கிரியைகளை அது கடிவாளம் போட்டு இழுத்து கண்ட்ரோல் பண்ணிடும். அல்லேலூயா. போராடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அழகா சூப்பரா அந்த ஐக்கியம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கிறிஸ்துவுக்குள் பலப்படுவதற்கு உதவி செய்யும். ஆமென். நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்று இசைந்து விடுமானால் தேவ தரிசனங்கள் உண்டாகும். வசனம் புரியும், வசனம் விளங்கும். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தரலும். கண்கள் என்று இங்க சொல்லுவது மாம்ச கண்கள் அல்ல, என்னுடைய ஆவி திறக்கட்டும், ஆவி உயிர் பெறட்டும். அங்கதான் வசனத்தை புரிய முடியும். நம்முடைய மாம்ச அறிவை கொண்டு அல்லது ஆத்ம அறிவை கொண்டு நம்முடைய வசனத்துல எல்லாம் எல்லாத்துக்கும் விளக்கம் கண்டுபிடிச்சிட முடியாது, விளங்காது. ஆவி உயிர் பெறணும். அல்லேலூயா. ஆவி உயிர் பெறணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பாச, எப்படி எங்க ஆவிய உயிரோட எழுப்புறது அல்லது எப்படி எங்க ஆவிய பலப்படுத்துறது? அதுக்கு ரொம்ப அழகான சில ஜபங்களை எல்லாம் பவுல் சொல்லியிருக்கிறார். எபேசு சபைக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறார், 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் மகிமையின் பிதாவும், தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. இல்லை, இந்த வசனத்தை வாசிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தரல வேண்டும் என்றும். இப்போ நம்முடைய நம்முடைய ஆவியில இந்த ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், அது நம்முடைய ஆவி அறியணும். எதை அறியணும்? தேவன் யார் என்று உண்டாகிற அந்த அறிவு நம்முடைய ஆவியில உண்டாயிருச்சுன்னா ஆவி பலப்படுறோம். இதே பவுல் இதே சபைக்கு ஜெபிக்கும் பொழுது எபேசியர் 3 சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம். நம்முடைய ஆவி பலப்படுவதற்கு ஜபம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆண்டவரே, எங்க ஆவியை பலப்படுத்துங்க, எங்க ஆவியை பலப்படுத்துங்க, எங்க ஆவி அப்படியே உயிரோட்டமுள்ள ஒரு ஆவியாய் மாறட்டும், எங்க மனசாட்சி ஷார்ப் ஆகட்டும், என்னுடைய உள்ளுணர்வு அப்படியே குப்பையெல்லாம் போட்டு மூடி மூடி இருக்குது. ஈசாக்கு செஞ்சான்,
ஆபிரகாமின் நாட்களில் தோண்டப்பட்ட துறவுகளை பெலிஸ்தர் தூர்த்து போட்டார்கள். அத்தனை தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக்கு மறுபடியும் தோண்டினான். அது போல பலவீனப்பட்டிருக்கிறவங்களுடைய ஆவி, அந்த உள்ளுணர்வின் அந்த கண்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் கர்த்தர் மாற்றும்படி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து மறுபடியும் தோண்டுங்கள். அங்கு சுரக்கும் நீரூற்றை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஒரு உணர்வு, ஒரு உள்ளுணர்வை கர்த்தர் மறுபடியும் அதை ரினியூ பண்ண ஆரம்பிப்பார், புதுப்பிக்க ஆரம்பிப்பார், ஆவி பலப்பட ஆரம்பிக்கும். ஜெபம் பண்ணுங்க. அடுத்து ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, பலன் சரீரத்தில் சொல்லல, பலன் ஆவியில. அல்லேலூயா. என புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் இடைத்து உயிரே எழும்புவார்கள். நம்ம எனக்கு கழுகு போல செட்டை அடிச்சு பறந்தோம், நமக்கு செட்டையே இல்லையே. எவ்வளோ ஜோமனால் செட்டை முளைக்கவா செய்து நமக்கு. சரீரத்தின் செட்டையை பற்றி சொல்லலை, ஆவியில் அந்த பலன் உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த புது பலன் உண்டாகும். அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் டோட்டலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். தேவன் பார்ப்பது போல், தேவன் சிந்திப்பது போல் நாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். மனுஷனுக்கேற்ற சிந்தை நம்மை விட்டு அகன்று விடும். ஆவிக்குட்பட்டவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ரோமர் 8:8 இருக்குது. ரொம்ப அழகா அந்த டெஃபினேஷனை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஸோ நம்ம இப்போ நம்முடைய ஆவி பலப்படணும்னா தேவ சமூகத்தில் நம்முடைய மாம்சத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி கொஞ்சம் காத்திருக்கணும். அதுக்கு தாங்க உபவாசம் ஜெபம். ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தருவதற்காக 40 உபவாசி ஜெபிக்கிறேன், அப்படி பைபிளில் அப்படி உபவாசம் இருக்க சொல்லவே இல்லை. உபவாச ஜெபம் ஆவியில் பலப்படுறதுக்கு. ஆவி பலப்பட்டுச்சுன்னா விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஊற்றெடுத்து வர ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். முடிஞ்சு போச்சு. அங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அவர்களுக்கு தான் ஆண்டவர் சங்கீதம் 29:11 சொல்கிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார், பலனை தருவார். இங்கு பலனை பெறுவதற்கான வழி என்ன? தேவ சத்தம். ரொம்ப சிம்பிள், த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. வார்த்தை உள்ள போக 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 ஆவி பலப்பட ஆரம்பிக்கும். அதனால தான் பைபிள் வாசிங்க, அதனால தான் ஜோம் பண்ணுங்க. திரும்ப திரும்ப ஏன் இதை சொல்றோம்? இப்போ அப்படி செஞ்சாதான் நம்முடைய ஆவி பலப்படும். ஆவி பலப்பட்டதான் சில விஷயமே விளங்கும், புரியும். அல்லேலூயா. புரியுதோ புரியலையோ பைபிளை வாசிங்க. முடியுதோ முடியலையோ ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுங்க. ஏன் சொல்றோம்? இதை செஞ்சாது, இந்த ரெண்டை செஞ்சாதான் நம்முடைய ஆவி பலப்படும், நம்ம ஆவிக்குரியவர்களாக மாறுவோம். அதுக்கப்புறம் தான் உலகனா என்னன்னே புரியும் நமக்கு. அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையானவைகளை தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆவியிலே ஒரு பலன் உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆத்மாவையும் சரீரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பலவீனம்லாம் நமக்கு பலவீனம் இல்லை. இது இவ்வளவு தெளிவு இல்லாமலேயே உலகத்தார் சொல்றான், உனக்குள்ளே குணமாக்கும் சக்தி இருக்கிறது, உனக்குள்ளே இருக்கிற அந்த ஹியூமன் பவரை எழுப்பிவிடு, வியாதி சுகர் சரியாயிரும், பிரஷர் சரியாயிரும், எல்லாம் சரியா. நான் சொல்றேன், எவன் ஒருவன் ஆவியில் பலம் உள்ளவனா இருக்கிறானோ அவன் சரீரத்தில் இருக்கிற அத்தனை வியாதியையும் மேற்கொள்கிற பலனை தேவன் அவனுக்குள்ளே வைத்திருக்கிறார். இல்லை, இயற்கையாகவே அது மாம்சம் பலவீனம் உள்ளது. ஒரு காலகட்டம் வரும்போது ரிட்டையர்மெண்ட் கேட்கும், நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக சாப்பிட்றது தூங்குறது எல்லாம் கரெக்டாக வச்சு 100% நம்ம கரெக்டாக வச்சுருந்தா கூட நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுன்னு இந்த சரீரத்துக்கு வரும்பொழுது மூளையில் ரத்தம் பிளாக் ஆயிரும், இல்லாட்டி ஹார்ட்டில் பிளாக் ஆகும், ஏதோ ஒரு பிளாக்கேஜ் வந்து உயிர் போகும். ஏன்னா இந்த மாம்சம் பலவீனமானது ரிட்டையர்மெண்ட்டு கேட்குது, அது ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்து தானே ஆகணும். ஆனால் ஆவி பலம் உள்ளதாக இருந்தால் ஆத்மாவை நல்ல பூஸ்டப் பண்ணி அது சரீரத்தின் வாழ்க்கை முடிந்த உடனே ஆத்மா ரொம்ப அழகாக தேவ சமூகத்தில் போய் இளைப்பாறுவதற்கு அனுப்பி வச்சிடும். ஆமே, ஆவி பலப்படணும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, ஆவி பலப்படணும்னா கொஞ்சம் சரீரம் உடையணும், ஆத்மாவில் ஒரு உடைப்பு வரணும், அப்போ தான் அந்த ஆவி பலப்படும். அந்த ஆவியின் தன்மையை வெளியில் கொண்டு வர முடியும்.
அதை பற்றி யோசிச்சுட்டு வரும்போது காரில் வரும்போது யோசித்தேன், சம்மர் வந்துருச்சு நமக்கு, வெயில் காலங்கள் வரப்போகுது, கிட்டத்தட்ட வந்துருச்சு, தாகமாக இருக்குது, இளநீர் குடிக்கணும்னு நினைக்கிறோம். அவன் ரேட்டு கேட்குற ஒரு 50 ரூபா சொல்கிறான், கையில் இளநீர் எடுத்து பல்ல வச்சு கடிச்சா நம்ம குடிக்கிறோம், உள்ள தண்ணீர் இருக்குது, ஆனால் தண்ணீரை வெளியில் எடுக்கணும்னா என்ன செய்யணும், மேலே இருக்கிற நார் வெட்டப்படணும், அதுக்கப்புறம் மேலே ஒரு உள்ள ஒரு ஓடு இருக்கும், அந்த ஓடும் வெட்டப்படணும், அதுக்கப்புறம் உள்ள இருக்க தண்ணீர் என்ன செய்யலாம், நமக்குள் இருக்கிற ஆத்மா ஆவி வெளிப்பட வேண்டுமானால், ஆவியின் பலனை நம்ம அனுபவிக்கணும், ருசிக்கணும்னா இந்த மாம்சமும் இந்த ஆத்மாவும் கொஞ்சம் நொறுக்கப்படணும். அதைத்தான் பவுல் தன்னுடைய நிருபத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னும் பவுல் சொல்றார் கலாத்தியர் 6 அதிகாரத்தில், எனக்கு உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனக்கு உலகம் என்ன செஞ்சிருச்சு, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்திற்கு கடனாளி அல்ல, ரோமர் 8 அதிகாரத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 2:20 நினைக்கிறேன் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். இந்த அனுபவத்துக்குள்ள வர்றவங்க மட்டும்தாங்க ஆவிக்குரியவன். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியை குறித்தான உங்களது மேலான கருத்துக்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, ரெவரண்ட் பி சாமுவேல், கிரைஸ் ஏஜி சர்ச், நம்பர் 11, பாலாஜி நகர், 2nd Street, கொளத்தூர், சென்னை 99. எங்களுடைய தொலைபேசி எண் 8939 8922 23 மற்றும் 8939 8922 24 மற்றும் 8939 8922 27. எங்கள் மின்னஞ்சல் முகவரி sampag@gmail.com மற்றும் எங்கள் இணையதளம் www.praiseagchurch.com. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.